வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் மீன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃப்ளம்மிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அண்ட் ஃப்ளம்மிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பற்றி படித்தோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூலில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனான ஜென்ரேட்டரை பற்றி படிக்க போகிறோம். ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஜென்ரேட்டர் அப்படின்னா என்ன? ஜென்ரேட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின். அது என்ன பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது. எதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுது? மெக்கானிக்கல் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது. ஏன்னா என்ன பார்த்துருப்போம், ஆற்றல் அழிவின்மை விதின்னு பார்த்துருப்போம் இல்லையா? என்ன பண்ண முடியாது? ஒரு வகை ஆற்றலை வந்து நம்ம என்ன ஜென்ரேட் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ ஜென்ரேட்டரில் என்ன பண்ணுறோம், மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். நம்மளாம் என்ன பண்ணல, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணல. தெளிவாக ஏன் வச்சுக்கணும். அப்போ ஜென்ரேட்டர்னா என்ன? மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டர் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜினா என்னது? ரொட்டேஷன். எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா என்னது? இஎம்எஃப் வோல்டேஜ் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ரொட்டேஷன்ல இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்படி ரொட்டேஷன்ல இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜெனரேட்டர் அப்படிங்கிற டிவைஸ். நேம்ல இருக்கு இல்லையா, ஜெனரேட்டர்னா ஜென்ரேஷன். எதை ஜென்ரேட் பண்ணுறோம்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணோம், எதுலேருந்து? மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து. ஸோ நேமை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், அந்த ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன லாவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அது என்னது ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்? ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் இல்லையா, ப்ரீவியஸ் வீடியோஸில் சும்மா சொல்லியிருப்பேன், லைட்டாக சொல்லியிருப்பேன். அந்த லாவை இந்த ஜென்ரேட்டர் தான் அப்ளை பண்ண போகிறோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனா என்னது? வென்எவர் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். இதுதான் என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட லா. அதாவது ஒரு மின் கடத்தும் பொருளை வந்து மின் காந்தங்களுக்கு இடையே வைக்கும் போது என்ன ஆகுது, அந்த மின் கடத்தும் பொருளை வந்து ஒரு ஃபோர்ஸ், ஒரு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுது. இதை தான் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அந்த ரெண்டு மேக்னெட்டிக் மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்க, ரெண்டு மேக்னெட்டிக் இடையில என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போயிட்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் கடையில் நீ ஒரு கண்டக்டரை வைக்க, வச்சுட்டு என்ன பண்ணுற, அந்த கண்டக்டரை ரொட்டேட் பண்ண விட்ற. ஸோ ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த ரொட்டேட்டிங் கண்டக்டரில் ஒரு கரண்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் தான் நம்ம ஜென்ரேட்டர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிற பிரின்சிபலில் சொல்கிறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் கண்டக்டரை வைக்கும்னு சொன்னோமா, கண்டக்டர் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணிடுமா? நம்ம தானே கண்டக்டர் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ ரொட்டேஷன் எனர்ஜியை கொடுக்குமா? ஸோ அதுதான் என்னது? மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜியை இன் தி ஃபார்ம் ஆஃப் ரொட்டேஷனாக அந்த கண்டக்டரில் கொடுக்கும். அந்த கண்டக்டர் ஆனது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் ஆகி இஎம்எஃப்ஐ இன்டியூஸ் பண்ணுது. இந்த லைனில் பாருங்கள், எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் தட் வென்எவர் கண்டக்டர் கட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் இன் தி கண்டக்டர், அந்த இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் என்ன ஆகுது, கரண்ட் ஃப்ளோவுக்கு காரணமாக அமையுது. ஸோ என்ன ஆகுது, நம்ம கண்டக்டரே வந்து நம்ம ஒரு க்ளோஸ்டு கண்டக்டராக கொடுத்தா அந்த இஎம்எஃப்ஆல் கரண்ட் ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். ஸோ கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோவாகுது அப்படிங்கிறத நம்ம எதை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறோன்னா, ஃப்ளம்மிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, தம்பு மிடில் ஃபிங்கர் ஃபோர் ஃபிங்கர்லாம் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக வச்சுட்டு, ஒன்று வந்து கண்டக்டர் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணும், இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்டை மென்ஷன் பண்ணால், இன்னொரு ஃபிங்கர் என்னவாக இருக்கும், கரண்ட்டோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுன்ட்டு அந்த ஃப்ளம்மிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், அந்த கண்டக்டரில் கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஃபைன் பண்ண போகிறோம். இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் பார்த்தா தெளிவாக புரியும். ரெண்டு மேக்னெட் இருக்கு, நார்த் போல் அண்ட் சவுத் போல். ரெண்டையும் பக்கத்தில் வைக்கும்போது என்ன ஆகும், ரெண்டுக்கு சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்ல, அந்த ஃப்ளக்ஸ் லைனுக்கு இடையில நம்ம ஒரு கண்டக்டர் வைக்கிறோம். அந்த கண்டக்டர் வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டக்டர்னு எடுத்துக்க, அந்த க்ளோஸ்டு கண்டக்டர் தான் PQRS வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அந்த கண்டக்டரை அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன்ல வை, எப்படி வைக்க போறோம்னா, அந்த மேக்னெட்டுக்கு பேரலா வைக்க போறோம். ஸோ பேரலா வைக்கும் போது என்ன ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆனது என்ன ஆகுது, இந்த கண்டக்டர் நடுலோடி போயிட்டு இருக்கும், அந்த கண்டக்டர் மேலே போறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டக்டர் தானே. ஸோ இதுக்கு பேரலாக வைக்கும் போது நீ எப்படி உன்னோட ஹேண்டே அப்படி வச்சு வச்சு ரொட்டேட் பண்ணிப்பாரு, ரெண்டு மேக்னெட் இருக்கு சென்டரில் அப்படியே ஃபீல்டில் நீ போயிடுச்சுக்கு, ஃபர்ஸ்ட் டேரெக்டாக வைக்கிற, இது வந்து ஒரு ஓப்பன் கண்டக்டர்னா சென்டரில் போகும்போது ஃப்ளக்ஸ் நடுவோடி போயிடும், அதுக்கு அவுட்டர் என்ன போகிற ஃப்ளக்ஸ் ஜீரோவாக இருக்கும். ஸோ இன்டியூஸ் ஆக இஎம்எஃப் வந்து ஜீரோவாக இருக்கு. நெக்ஸ்ட், அந்த கண்டக்டரை அப்படியே ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணு. ஃபர்ஸ்ட் வெர்டிகலாக இருக்க கண்டக்டரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹரிசாண்டலாக ரொட்டேட் பண்ணுற. ஹரிசாண்டலாக ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஆனது அந்த கண்டக்டரோட விளிம்புகளை ஏறி போகுமா? ஸோ அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ்லாம் கண்டக்டரில் மோதிக்கிட்டு போகுது. அப்போ அந்த கண்டக்டரோட விளிம்பில் என்ன இருக்கும், ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அதிகமாக இருக்குமா? ஸோ இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ ஜீரோ வெர்டிக்கலாக வைக்கும் போது இஎம்எஃப் ஜீரோவாக இருக்குது. ஸோ அப்படியே 90 டிகிரியாக ரொட்டேட் பண்ணுற, இஎம்எஃப் அப்படியே இன்க்ரீ இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது.
90 டிகிரியில் மேக்ஸிமமாக இருக்குது. அகெயின் இப்போ ஹரிசண்டல் இருக்கிற அப்படியே சுற்றிட்டே வா, ஃபஸ்ட்டு வெர்டிகலாக வச்சுருக்க ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுற, அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயே சுற்றிட்டு வா. கிளாக் வைஸ் டைரக்ஷன் அகைன் சுற்றும் போது என்னாகும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அகெயின் வெர்டிகல் ஆயிருமா, ஸோ வெர்டிகல் ஆகும்போது என்னாகும் அகெயின் ஜீரோ ஆயிருது இல்லையா. ஏன்னா ஃப்ளக்ஸ் லைன்ஸ் நமக்கு அந்த கண்டக்டரில் நடுப்பகுதியிலே போயிட்டு இருக்கும், அந்த கண்டக்டரோட விளிம்பு வழியாக ஏறி போகிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி, ஸோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஜீரோவாக இருக்கும். ஸோ இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து ஜீரோவாக இருக்கும் அட் 180 டிகிரியில். ஃபஸ்ட்டு ஜீரோ டிகிரி என்ன பண்ணிட்டேன், ஜீரோலேருந்து அப்படியே 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன், 90லேருந்து அனதர் ஒரு 90 ரொட்டேட் பண்ணிட்டேன், ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனே வந்துருச்சு. திருப்பி என்ன பண்ணுறேன், அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணல, அகைன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும்போது மறுபடியும் என்னாகும், அந்த கண்டக்டரோட மேலோடி ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ மேக்ஸிமமாக இருக்குமா. ஸோ என்ன டைரக்ஷனில் மேக்ஸிமமாக இருக்கு, ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க, கண்டக்டர் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு வந்துட்டே தான் இருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருக்க. ஸோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ்னா சென்டர் வழியாக போயிட்டு இருக்கு, அந்த கண்டக்டரில் விளிம்புல எதுவும் போகல. நெக்ஸ்ட் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுற, ஸோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ்க்கு பேரலலாக போகுது. ஸோ ஃப்ளக்ஸ் லைனுக்கு பேரலலாக கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டரில் விளிம்புல ஃப்ளக்ஸ் லைன் அப்படி மோதி மேலேயும் ஏறி இறங்கி போகுது. ஸோ கண்டக்டரில் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கு, இன்டியூஸ் ஆக இஎம்எஃப் மேக்ஸிமமாக இருக்கு அட் 5/2. 5/2 என்னது 90 டிகிரி. அகைன் என்ன பண்ணுற, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்படியே சுற்றிட்டு வர, மறுபடியும் பொசிஷன் ஒன்றுக்கே வந்துடுது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு, திருப்பி ஜீரோன்னு வந்துடுது. திருப்பி அகைன் ஒரு 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுற பொசிஷன் 2க்கு. அங்கே இருந்துச்சு இல்லையா 90 டிகிரியில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு 270 இருக்க போது, பட் இங்கே பாசிட்டிவாக இருக்கும் அங்கே நெகட்டிவாக இருக்குதுனா கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டில் ஃப்ளோ ஆயிருக்கும். ஏன்னா இங்கே உள்ள விளிம்பில் இங்கேருந்து கரண்ட் எனக்கு இப்படி ஃப்ளோ ஆயிருக்கும், இது அப்படி சொல்லும்போது இந்த வெளியும் இந்த சைடு வந்துடும் இல்லையா. ஸோ கரண்ட் என்ன ஆகுது, இப்படி போய் இங்கே வரும். ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷனில் மேக்ஸிமமாக இருக்கு. அகைன் திருப்பி ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது சேம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்துடும் ஜீரோ. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது, நம்ம கண்டக்டர் உள்ள வச்சிருக்க கண்டக்டர் சுற்றுறோம் இல்லையா, சுத்த சுத்த இங்கே என்ன ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, இஎம்எஃபோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ஷேப் எந்த ஷேப்பில் இருக்கு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஷேப்பில் இருக்கா, ஏசி கரண்ட் ஷேப்பில் இருக்கா. இப்போ என்ன ஆயிடுச்சு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கிடச்சிட்டோமா, நம்ம எதை சப்ளை கொடுத்தோமா, எதுவுமே பண்ணல இல்லையா. ரெண்டு மேக்னெட் இருக்கு, மேக்னெட்டுக்கு அக்ராஸா ஒரு கண்டக்டர், கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வச்சோம். அது என்னது கரண்ட் கேரியிங் கண்டக்டர், இந்த உள்ள வைக்கிற கண்டக்டர் ஆனது கரண்ட் கேரியிங் மெட்டீரியலா இருக்கணும், காப்பர் அலுமினியம் சில்வர் கோல்டு இந்த மாதிரி மெட்டீரியலா இருக்கணும். உள்ள கொண்டு போய் மைக்காவால ஒரு மெட்டீரியல கொண்டு போய் சுத்தம் என்னாகும், செமி கண்டக்டர் மெட்டீரியலோ இன்சுலேட்டிங் மெட்டீரியலா வச்சு உள்ள வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடாது, கரண்ட் கேரியிங் கண்டக்டர் மெட்டீரியல் வச்சு ரொட்டேட் பண்ணும். ஸோ அது வழியா என்ன ஆகுது, ஃப்ளக்ஸ் லைன்ஸ் கட் ஆகுது, அதுல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, அந்த இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வச்சு கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற ஃப்ளம்மிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்றோம். ஸோ ஃபைனல் என்ன ஆயிடுச்சு, நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா, என்னங்கிறது ஒர்க்கிங் புரியுதா. ஸோ இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் ஆனது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு டைரக்ஷன்லையும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி போத்தி டைரக்ஷன் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் என்ன சொல்லுவோம், ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இப்போ இதே டிசி யூனி டைரக்ஷனல் கரண்ட் டைரக்ட் கரண்ட்டாக வேணா என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஏசியை டிசியை அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க, அப்படி இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்லையும் தெரியும், முன்னாடி பார்த்தாலே அதே தான், நார்த் அண்ட் சவுத் ரெண்டு மேக்னெட் எடுத்தாச்சு, அந்த மேக்னெட்டுக்கு இடையில மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் போயிட்டு இருக்கும், அந்த ஃபீல்டு லைனுக்குள்ள என்ன பண்றோம், ஒரு கண்டக்டர் வைக்கிறோம், ஏபிசிடி கண்டக்டர், அங்கே பிக்யூஆர்எஸ்ன்னு ஏபிசின்னு செல்லாம் ஒன்று தான், அந்த ஃபீல்டு மேக்னெட்டிக் கண்டக்டரை வச்சு அந்த கண்டக்டரை இந்த மேக்னெட்டிக் இடையில வச்சு ரொட்டேட் பண்ண போறோம். ரொட்டேட் பண்ணும்போது இதில் நமக்கு ஏசி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அல்டர்னேட்டிங் கரண்ட். நமக்கு வந்து டிசியா வேணும், டைரக்ட் கரண்டா வேணா என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டுக்கும் இடையில ஸ்லிப் ரிங்ஸ் வைக்கணும். இந்த இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்லிப் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லிப் ரிங்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரொடியூஸ் ஆகிற வர்ற ஏசியை டிசியை மாற்றி கொடுக்குது. எப்படி டிசியை மாற்றுது, ஏன்னா இங்கே கண்டக்டர் தான் இப்படி சுற்றிக்கிட்டே வருது, கண்டக்டர் சுற்றும் போது அந்த கண்டக்டரில் போகிற கரண்ட்டு தான் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இந்த ஸ்லிப் ரிங்ஸ் என்ன ஆகாது, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, இது ரொட்டேட் ஆகாது. ஸோ இதுலேருந்து நம்ம வெளியில் தெருவியில் பாயிண்ட் பாயிண்ட் வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகும், இதுலேருந்து வர கரண்ட் சேம் டைரக்ஷனாக இருக்கும். ஸோ இதில் ஸ்லிப் ரிங்ஸ் வந்து கரண்ட் நம்ம எப்படி வெளில எடுக்கலாம், ஸ்லிப் ரிங்ஸோட அவுட்டர் சைடில் ப்ரஷர்ஸ் இருக்கும், கார்பன், அந்த ப்ரஷ் ஆனது கார்பன் மெட்டீரியலான மேட் பண்ணியிருப்பாங்க, அந்த கார்பன் ப்ரஷ்லேருந்து நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ஒயரை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம வோல்டேஜை வெளில எடுத்துக்குவோம். ஓகேவா, அப்போ ஜென்ரேட்டர் என்ன பண்ணுது, மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுது, அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அது ப்ரொடியூஸ் ஆகிறது ஏசி தான் ப்ரொடியூஸ் ஆகும். எந்த டைப் ஆஃப் ஜென்ரேட்டர் இருந்தாலும் ப்ரொடியூஸ் ஆகிறது அல்டர்னேட்டிங் கரண்ட்டாக தான் இருக்கு. அந்த அல்டர்னேட்டிங் கரண்ட்டை நம்ம என்னவா மாற்றணும், டைரக்ட் கரண்ட்டாக மாற்றணும்னா ஸ்லிப் ரிங்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸ்லிப்ரிங்கை யூஸ் பண்ணி டிசியை மாற்றியாச்சு, அந்த டிசியை நம்ம வெளில எடுக்கிறதுக்கு கார்பன் ப்ரஷை யூஸ் பண்ணுறோம். இந்த டயக்ராம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும். இந்த ஸ்லிப்ரிங்ஸ்லேருந்து நம்ம வெளியில் இருக்கிறதுனால பியூரா எல்லாமே பாசிட்டிவ் டைரக்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் வழி மட்டும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், டிசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். போது பாசிட்டிவ் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள் சேர்ந்திருந்தால் அதை அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியுதா. ஸோ ஜென்ரேட்டர் ப்ரொடியூஸ் ஆகிறது ஏசி தான், அந்த ஏசியை டிசியை மாற்ற நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லிப் ரிங்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம்.
இந்த ஸ்லிப் ரிங்ஸை வந்து ஸ்பிட் ரிங்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா லோ ரேட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் ஸ்லிப் ரிங்ஸை நம்ம போட முடியும். இப்போ ஜென்ரேட்டர் ரேட்டிங்கே அதிகமாக இருக்குது, 1 kW 2 kW 1 HP 2 HP இந்த மாதிரி ஹை ரேட்டிங்காக போகும்போது என்ன ஆகுது, அந்த ஸ்லிப் ரிங்ஸோட சைஸ் வந்து அதிகமாக பெரிய சைஸாக போடணும், அப்போ தான் டிசியாக சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இதுக்காண்டி என்ன பண்ணாங்க, லார்ஜ் சைஸ் போக போக ஸ்லிப் ரிங்ஸோட சைஸையும் பெருசாக்க வேண்டியது அப்படிங்கிற ரீசனுக்காண்டி என்ன பண்ணாங்க, ஸ்லிப் ரிங்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ரிங்ஸாக மாற்றினாங்க. அந்த ஸ்பிளிட் ரிங்ஸ் என்ன பண்ணுது, ஏசியை டிசியாக தான் சேஞ்ச் பண்ண போகுது. ஏசியை டிசியாக சேஞ்ச் பண்ணுதுன்னா அந்த டிவைஸுக்கு நேம் என்னது, ரெக்டிஃபயர் அப்படின்னு படிச்சிருப்பியா. ரெக்டிஃபயர் என்ன பண்ணும், ஏசி கரண்டை டிசி கரண்டாக சேஞ்ச் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஸ்பிளிட் ரிங்ஸ் என்னவா ஆக்ட் ஆகுது, ரெக்டிஃபயராக ஆக்ட் ஆகுது. அந்த ஸ்பிளிட் ரிங்ஸுக்கு இன்னொரு நேம் என்னதுன்னா காமுடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றினா நீ இப்படி நெக்ஸ்ட் செமஸ்டரில் தேர்ட் செமஸ்டர் டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு பாட்டை பற்றியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு ப்ராக்டிக்கலாக நீ பார்க்கலாம். இப்போ நீ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் இந்த செமஸ்டர் உனக்கு பேசிக்கில் போதுமானது. ஸோ ஸ்மால் ரேட்டிங்காக இருந்தால் ஸ்லிப் ரிங்ஸை யூஸ் பண்ணாங்க, அதே ஜென்ரேட்டரோட ஹை ரேட்டிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரேட்டிங்காக இருந்தால் என்ன பண்ணுறாங்க, ஸ்லிப் ரிங்ஸுக்கு பதிலாக ஸ்பிளிட் ரிங்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்பிளிட் ரிங்ஸ் தான் காமுடேட்டர்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் ஆகிற அல்டர்னேட்டிங் கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றுது. யூனிடைரக்ஷனல் கரண்ட், டிசினா டைரக்ட் கரண்ட்டு, ஒரே ஒரு வேல்யூ பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்க போகுது, அதே நம்ம யூனிடைரக்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போ ஜென்ரேட்டர் ஒர்க்கிங் என்னன்னு புரியுதா, முக்கியமான சில பாயிண்ட்டை மட்டும் ஏன் வச்சுக்கணும், ரெண்டு மேக்னெட் இருக்குது, அந்த மேக்னெட்டை இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம்னா ஃபீல்டு வைண்டிங்ஸ், ஃபீல்டு காயில் அப்படின்னு சொல்லலாம். உள்ள நம்ம ஒரு காயில் வச்சு சுற்றினோம் இல்லையா, அதை நம்ம ஆர்மச்சூர் அப்படின்னு சொல்லலாம். இதை நீ நேமை மட்டும் தெரிஞ்சிக்க, ஒர்க்கிங் ரொம்ப டீப்பாக எப்போ தெரியும் அவசியம் இல்லை. ஸோ ரெண்டு மேக்னெட் இருக்கு, மேக்னெட்டிக் நடுவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் என்ன பண்ணுறோம், ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வைக்கிறோம், அதை நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். ரொட்டேஷன் ஆச்சு, நம்ம தான் கொடுத்து ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். ஸோ ரொட்டேட் பண்ண வைக்கிறதுனால அதில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப்பால் க்ளோஸ்ட் கண்டக்டராக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ நடக்கு. அந்த கரண்ட்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் கண்டக்டரில் கரண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃப்ளம்மிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரோட யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கரண்ட்டானது ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசியாக தான் இருக்குது. அது நமக்கு டிசியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ரிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹை ரேட்டிங் ஜென்ரேட்டராக இருந்தால் ஸ்பிளிட் ரிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்பிளிட் ரிங்ஸ் தான் காம்புடேட்டர் அப்படிங்கிறது. என்ன பண்ணுது, ஏசியை டிசியாக சேஞ்ச் பண்ணுது. அப்படி ஏசியை டிசியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெக்டிஃபயர் அப்படிங்கிற டிவைஸை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்லிப் ரிங்ஸ்னாலும் ஸ்பிளிட் ரிங்ஸ்னாலும் காம்புடேட்டர் ரெக்டிஃபயர் எல்லாமே ஒரே வேலையை தான் செய்யுது. என்ன பண்ணுது, ஏசியை டிசியை மாற்றுது. ஓகேவா. ஸோ இப்போ ஜென்ரேட்டர் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிச்சா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். பாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இதுதான் ஜென்ரேட்டரோட பேஸ். இதை கரெக்டாக ஏன் வச்சுக்கிட்டால் தான் ஜென்ரேட்டர் பிரின்சிபல் ஒர்க் ஆகாத பற்றி தெளிவாக தெரியும். ஓகே, தேங்க்யூ.